வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பதிவில நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்குமே கமெண்ட்ல கேட்ட கேள்விக்கு தான் பதில் பார்க்க போறோம் என்னன்னா பசுவோட ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படினு கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க அவங்களுக்கான பதிவு தான் இது ரிப்ளை கொடுக்க முடியல ஏனா நிறைய கமெண்ட்ஸ் வரிறதுனால அந்த கமெண்ட்ஸ் அப்படியே போயிட்டே இருக்குிறதுனால கமெண்ட் பண்ண முடியல ரிப்ளை கொடுக்க முடியல சரி ஓகே அது ஒரு பதிவா இருக்கட்டமே அப்படினு சொல்லி தான் இன்னைக்கு உங்களுக்காக பதிவு பண்ணிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஏனா எல்லாரும் வந்து பசு வளர்த்துக்கிட்டிருக்கோம் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும் நீங்க வந்து நாட்டுக்கோழி வளக்குறீங்கனா சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்ம் பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வியூவர்ஸ் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் அப்பதான் நம்மளோட வீடியோஸ் எல்லாருக்கும் சஜஷன் பண்ணுவாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம நிறைய பேர் வந்து கறவை மாட்டை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அது வந்து ஆயுட்காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க முக்கியமாக நம்ம ஒன்று கவனிக்கணும் என்னென்னா நம்ம ஒரு மாடாகட்டும் ஆடாகட்டும் அல்லது கோழியாகட்டும் நம்மளோட பராமரிப்பும் நம்ம வந்து அது எவ்வளோ அக்கறை செலுத்தி அதை கவனிக்கிறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாமே நீங்கள் கட்டாயமாக நோட் பண்ணணும் சரிங்களா ஒரு மாடு இருக்குது அப்படின்னும் பொழுது அதுக்கு சரியான நேரங்களில் தண்ணி கொடுக்கறது தீவனம் கொடுக்கறது பசுந்தீவனங்கள் கொடுக்கறது முறையான அடர் தீவனங்களை அளிக்கிறது கால அவகாசத்துக்கு ஏற்ற மாதிரி ஊசி போடுறது மருந்து மாத்திரைகளை கொடுக்கறது இது எல்லாமே நம்ம கடைபிடிச்சிட்டு வரும்பொழுது ஆயுட்காலங்கிறது வந்து நம்ம கவனிக்கிறது தான் இருக்குது சரிங்களா அதை நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணுங்க ஏன்னா இதையுமே கமெண்டில் கேட்டிருந்தீங்க பசுவோட ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி பசுவோட ஆயுட்காலம் வந்து 20 ஆண்டுகள் சரிங்களா ஆனால் நம்ம கவனிக்கிற கவனிப்பும் அதில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனால தான் சொல்ல வரேன் எப்பொழுதுமே வந்து நம்ம ஒரு உயிரினத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் பொழுது அதை நம்ம கவனிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதோட கவனிப்பு நம்ம கரெக்டாக பண்ணும்பொழுது பசுவாகட்டும் மாடு ஆகட்டும் மாடு ஆகட்டும் அல்லது கோழிகள் ஆகட்டும் எல்லாமே வந்து ஆரோக்கியமாக இன்னுமே எக்ஸ்ட்ரா வருடங்களுக்கு அது உயிர் வாழும் சரிங்களா இதில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது நம்ம வந்து அதை பராமரிக்கிறது இன்னொன்று நோய் தடுப்பு முறைகள் கால அவகாசத்துக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த காலகட்டங்களுக்கு மருந்து மாத்திரைகளை கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ கால்நடை மருத்துவங்களில் கொடுத்துக்கிட்டு வராங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு கரெக்டாக முறையாக பராமரிச்சிங்கன்னா வரக்கூடிய நோய்களும் வராமல் கரெக்டாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பசுக்கள் வந்து பருவ ஸ்டேஜுக்கு வருதுன்னா கரெக்டான பருவத்தில் சினைஊசி போட்டு வருஷம் ஒரு கன்றுக்குட்டி எடுக்கிறதுலையும் நம்மளோட வேலைகள் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து வர பருவங்கள் எல்லாத்தையுமே விட்டுக்கிட்டே போகும்பொழுது என்ன ஆகும்னா கர்ப்பப்பையிலேருந்து ரத்த மாதிரியான வலும்புகள்லாம் வெளியேறும் அது வந்து எப்படின்னா ஒரு பசு கன்று போட்டு கொஞ்ச நாள் வரைக்கும் பால் கறப்பீங்க அல்லது ஒரு வருடங்கள் 2 வருடங்கள் அப்படின்னு பால் கறந்துக்கிட்டே போகும்பொழுது அது திரும்ப திரும்ப பருவத்துக்கு வந்து சினைஊசி போடாமல் இருக்கும்பொழுது ரத்த மாதிரிலாம் வெளியே வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அப்புறம் அதுக்கு சிகிச்சைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இது என்ன இவ்வளோ சிகிச்சை பண்ணிட்டு நம்ம இது பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோண ஆரம்பிக்கும் அதனால காலகாலத்துக்கு ஏற்ற மாதிரி வர பருவங்களையும் நம்ம கரெக்டாக கடைபிடித்து சரியான நேரத்தில் சினை ஊசிகளை செலுத்தி கறவை மாடுகளை கரெக்டாக பராமரிச்சோன்னா எந்த விதமான பிரச்சனைகளுமே இல்லாமல் கறவை மாடுகளை இன்னுமே எக்ஸ்ட்ரா 2 வருஷம் நம்ம நல்லபடியாக வளர்க்க முடியும் சரிங்களா அதனால் வளர்க்கக்கூடிய நம்ம கையில் தான் இருக்குது பசுவோட ஆயுட்காலம் சரிங்களா அதனால் முறையாக நீங்கள் பசுக்களை பராமரிங்க நேரங்காலத்துக்கு ஏற்ற மாதிரி தடுப்பு மருந்து ஊசிகளை செலுத்துங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போ இது எல்லாமே இலவசமாகவே வழங்கிட்டுருக்காங்க அது எல்லாமே கரெக்டாக செய்யுங்க அதே மாதிரி அடர் தீவனங்கள் பசுந்தீவனங்கள் அனைத்தையும் முறையாக கொடுங்க மாட்டை வந்து மதிய வேளைகளில் சரியாக குளிக்க வைங்க வெயிலில் ரொம்ப நேரம் கட்டி வைக்காதீங்க ஒரு சில பேர் வந்து காலையில் மாட்டை ஓட்டுனு வந்து மேய்ச்சலில் விட்டாங்கன்னா மாலை வரைக்கும் தண்ணி கொடுக்காமலே அப்படியே விட்டுடுறாங்க அது எல்லாமே வந்து மாட்டோட ஆரோக்கியத்தை பெரிய அளவில் பாதிக்கும் சரிங்களா இது எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக பண்ணோன்னா மாட்டோட ஆயுட்காலம் இன்னுமே நீடித்து இன்னும் கொஞ்சம் காலம் நம்மளோட வாழும் சரிங்களா இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு மாடு வச்சுருக்கோன்னா நம்மளோட நம்ம குடும்பத்தோடு அது ஒன்றி போயிடும் சரிங்களா அது மாதிரி நம்மளோ குடும்பத்தோட ஒன்றா நம்ம நினச்சி நம்ம பழகவும் அதுக்கு வந்து தீவனங்கள் கொடுக்கவும் பசுந்தீவனங்கள் கொடுக்கவும் மருந்துகளை செலுத்தவும் நம்ம கரெக்டாக பண்ணோன்னா நம்மளோட பசு வந்து இன்னுமே எக்ஸ்ட்ரா 2-3 வருடங்கள் நல்லபடியாக வாழும் அதுதான் நான் இப்போ உங்ககிட்ட குறிப்பிட்டிருக்கேன் நீங்கள் எல்லாருமே வந்து இதை கட்டாயமாக கவனத்தில் எடுத்துக்கோங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே மாட்டோட ஆயுட்காலம் இன்னுமே நீடிக்கும் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்